அம்மா அவர்கள் புரட்சி தழுவிய அம்மா அவர்களால் தமிழ்நாடு அடைந்திட்ட வளர்ச்சிகளை மக்களுக்கு என்னாலும் எரித்து கூறிட உறுதியேற்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தனது ஒப்பற்ற அறிவாற்றலால் கடின உழைப்பால் எண்ணற்ற தியாகங்களால் ஆயிரம் காலத்து பயிராக நிலைபெறச் செய்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் கழகப் பணிகளை தொடர்ந்து ஆற்றிடுவோம். புரட்சி தலைவரின் தொண்டராக பொது வாழ்வை தொடங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக பொதுச் செயலாளராக 34 ஆண்டுகள் தன்னையே அர்ப்பணித்து பணியாற்றிய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மகத்தான தியாகத்தை மக்கள் மத்தியில் எடுத்து கூறுவோம். மாண்புமிகு அம்மா அவர்களின் நிலைத்த புகழுக்கு பெரும் புகழ் சேர்ப்போம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். அமைதி, வளம், வளர்ச்சி என்ற பாதையில் நொடிதோறும் தன் வாழ்வை மக்களுக்கான தியாக வாழ்வாக வாழ்ந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கட்டளையை ஏற்போம். கழகம் நமக்கு என்ன செய்தது என்பதை விட கழகத்திற்கு நாம் என்ன செய்தோம் என்ற கேள்வியை நம் இதயத்தில் எழுப்பி ஒற்றுமையுடனும் உறுதியுடனும் கழகப் பணிகளை ஆற்றிடுவோம். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூறாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களின் சூளுரையை மனதில் கொள்வோம். தமிழக மக்களுக்காக மாண்புமிகு அம்மா அவர்களின் கழக அரசு மேற்கொண்டிருக்கும் மக்கள் நலப் பணிகளை பட்டி தொட்டி எங்கும் எடுத்துரைப்போம். தமிழக மக்களிடையே கழக அரசுக்கு மென்மேலும் நல்லாதரவு பெறுகிட அயராது பணியாற்றுவோம். தமிழ்நாட்டு மக்களின் உயர்வும் மகிழ்ச்சியுமே தனது வாழ்வின் லட்சியமாக கொண்டு ஏழை எளியோருக்கும் பெண்களுக்கும் உழைக்கும் மக்களுக்கும் நிகரில்லா திட்டங்கள் பலவற்றை செயல்படுத்தி மக்கள் மனதில் நீங்காது நிலைந்திருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அமைத்து தந்த கழக அரசினை வெற்றிமேல் வெற்றி பெறச் செய்வோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இதயமாய் வாழ்ந்து ஓய்வறியாத ஒப்பற்ற உழைப்பின் மூலம் இந்த இயக்கத்தை வளர்த்து கட்டி காத்து புகழ் பெறச் செய்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில் கழகத்தின் உண்மை தொண்டராகவும் நம்பிக்கைக்குரிய விசுவாசியாகவும் தொடர்ந்து உழைத்திடுவோம். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழிகாட்டுதலில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது போல விக்கிரவாண்டி நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒற்றுமையாகவும் கடினமாக உழைத்த மகத்தான வெற்றியை பெற்றது போல எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று புரட்சி தலைவி அம்மாவின் வழியில் கழகத்தை வெற்றி சிகரத்தில் வீற்றிருக்க செய்வோம். கழக அரசை தனது ஒப்பற்ற உழைப்பினால் உறுதிமிக்க கோட்டையாக மாற்றியவர் அம்மா. தமிழ்நாட்டை தனது உடும் கடும் உழைப்பினால்
அமைதி பூங்காக மாற்றியவர் நம் அம்மா. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்பதற்காக திட்டங்கள் பல தீட்டியவர் நம் அம்மா. ஏழை எளியோருக்கு ஏற்றமிகு திட்டங்களை தீட்டியவர் நம் அம்மா. நடுத்தர மக்களுக்கு நல்ல பல திட்டங்கள் தீட்டியவர் நம் அம்மா. தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக ஆக்கியவர் நம் அம்மா. மான்மிகு அம்மா அவர்களின் வழியில் நாமும் சாதனை படைப்போம். மக்களுக்காக இன்னும் பல திட்டங்கள் படைப்போம். மக்களுக்காக இன்னும் பல திட்டங்கள் படைப்போம். தமிழர் உள்ளங்களில் அம்மா, தமிழர் இல்லங்களில் அம்மா. இருந்த போதும் நம் அம்மா, மறைந்த பிறகும் நம் அம்மா. அப்போதும் நம் அம்மா, இப்போதும் நம் அம்மா, எப்போதும் நம் அம்மா. அந்த இதய தெய்வத்தின் வழியில், அந்த இதய தெய்வத்தின் வழியில், அந்த இதய தெய்வத்தின் வழியில் காப்போம், 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 காப்போம். கழகத்தை காப்போம், கழகத்தை காப்போம். வெல்வோம், 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 வெல்வோம். களம் அனைத்திலும் வெல்வோம், களம் அனைத்திலும் வெல்வோம். புரட்சி தலைவரின் புகழ் என்றும் வாழ்க. புரட்சி தலைவரின் புகழ் என்றும் வாழ்க. புரட்சி தலைவின் அம்மாவின் புகழ், புரட்சி தலைவி அம்மாவின் புகழ் என்றென்றும் வாழ்க, என்றென்றும் வாழ்க, என்றென்றும் வாழ்க. பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க. தந்தை பெரியாரின் புகழ் வாழ்க. தமிழக மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழும், தமிழக மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாய் திகழும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வெல்க, 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 வெல்க. ஏழை எளிய மக்கள் தங்கள் வாழ்வில் அனைத்து நிலைகளிலும் உயர்ந்து விளங்கிட வேண்டும் என்பதற்காகவும், தமது உடல் நலனத்தையும் பொருட்படுத்தாமல் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி அள்ளும் பகலும் அயராது உழைத்து தவவாழ்வு வாழ்ந்து நம்மையெல்லாம் மீளா துயரத்தில் ஆழ்த்திவிட்டு சென்றாலும், மாண்புக அம்மாவின் நினைவுகள் மட்டும் நம் எல்லோரது மனதிலும் நீங்காமல் நிலைத்து நிற்கிறது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் புரட்சி தலைவி அம்மாவின் புகழ் இந்த பூமியில் நீடித்து நிலைத்து நிற்கும். மாண்புக அம்மா அவர்கள் தமது வாழ்நாளில் வரலாற்று சாதனைகள் பலவற்றை நிகழ்த்தி உலக தலைவர்களின் பாராட்டை பெற்றவர். இத்தகைய சிறப்புக்குரிய நம் அம்மா அவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தும் வகையில் அனைவரும் 2 நிமிடம் மௌனம் காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.